Hi friends, welcome to Melinda's vlog. Romba tasta, romba easy ah innikku pav bhaji eppadi seiyalana indha video la paakalam. Vaanga video ku la pogalam. Ippo oru cooker eduthirukken. Adhula oru urula kalanga thuliye seivittu small size cubes la narukna urula kalangu carrot pachai pattani தக்காளி உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா ஆயில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்ததா ஒரு பானை சூடு பண்ணி அதுல ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்க்கிறேன் கொஞ்சம் ஆயில் கொஞ்சமா சீரகம் சேர்த்து சீரகம் நல்ல பொரியற வரைக்கும் அத வறுக்கறேன் அடுத்து சின்ன சின்னதா நறுக்கنا பெரிய வெங்காயத்தை சேர்க்கறேன் வெங்காயம் நல்ல வதங்கனதும் அதல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கனதும் அதல வத்தத்தூள் கொஞ்சமா கரம் மசாலா தூள் ரெண்டையும் சேர்த்து நல்ல மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கனதும் சின்னதா நறுக்கன தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கறேன் அடுத்ததா வேக வச்சு எடுத்த பீன்ஸ் பட்டாணி கேரட் இருக்குதுல அதை இப்போ அதில் ஆட் பண்ண போகிறேன் இதை நல்லா மசிச்சியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல ஆட் பண்ணிட்டு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் ஆனால் நல்லா மசிச்சு விடணும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கெட்டியா வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஈஸியா ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விடுறேன் இதுதான் சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிட்டு இப்போ இதுக்கு மேல மல்லி இலை இல்லைன்னா புதினா நான் எந்த புதினா தான் இருக்கு அதை மட்டும் தூவி இதை வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக இதை நான் பண்றேன் இவ்வளவுதான் சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிட்டு இதுதான் இப்போ இந்த பாவ் பிரெட் இந்த பிரெட் இருக்குல்ல அதை எடுத்து பண்ண வந்து கட் பண்ணி மாதிரி அதை கட் பண்ணிக்கிறேன் ஒரு தோசை கல்ல ஹீட் பண்ணி அதில் அந்த பட்டரை வந்து தடவிக்கிறேன் அதில் அந்த பவ் அந்த பிரெட்டை வந்து வைக்கிறேன் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டேன் இவ்வளோ அழகாக ரோஸ்ட் ஆகிட்டு அது எனக்கு நிறைய பட்டர் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் நிறைய பட்டர் போடுறேன் சூப்பராக இருக்கா
சூப்பராக அந்த பாவ் பாஜி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இருக்கிற அந்த பாவ் பாஜியை இந்த ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்கு பாருங்கள், இவ்வளோ சுட சுட இதை மாற்றிக்கிட்டுறேன். சின்ன சின்னதாக நறுக்குனா பெரிய வெங்காயத்தை அது மேலாக்க அப்புறம் தூவுறேன். ஒரு சின்ன சைஸ் பட்டரை அது மேலே வைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு லெமன். பாருங்களேன் அந்த வெண்ணெய் வந்து பட்டர் வந்து அந்த பாவ் பஜ்ஜியில் நல்ல சூடான பாவ் பஜ்ஜியில் வச்சதுனால அப்படி நல்லா மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பண்ணோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பரான பாவ் பாஜி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.